ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா இட்லி. மசாலா இட்லிக்கு தேவையான பொருள்கள் வந்து நாலு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், மூணு தக்காளி, அப்புறம் நாலு க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, இஞ்சி, கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, பத்துப்பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கணும், அதில் ஆயில் ஊற்றிக்கணும் தேவையான அளவு. ஆயில் ஹீட் ஆனவுடனே அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். அடுத்து ஆனியன் போட்டுக்கணும். ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஆனியன் வதங்கும் போதே உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டால் தான் ஆனியன் வந்து கொஞ்சம் வேகமாக வதங்கும். அதனால தான் உப்பு போட்டு நல்லா கலர் கொஞ்சம் ப்ரௌனாக வதக்கணும். பன்னெண்டு இட்லி வச்சு நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இட்லி வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுக்கிறணும், ஆற வச்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறணும். இட்லி இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிக்கணும். இப்போ இந்த டயத்தில் நம்ம தக்காளி, நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும். மூணு தக்காளி அதையும் போட்டுக்கணும். போட்டு இந்த தக்காளி நல்லா மசிர வதக்கி நல்லா வதக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வருதா, இந்த மாதிரி வதக்கி இது வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டை இவ்வளோ தூரம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணோம், எடுத்து வச்சிருக்கிற பொடிகள்லாம் அது எல்லாத்தையும் ஒன்றா பண்ணணும். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இட்லி தோணும். இட்லி வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல. இப்போ இந்த மசாலா பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்து உப்பு காரம் கொஞ்சம் வேணும்னா இதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்தால் கூட லைட்டாக தண்ணி தெளித்து கூட நல்லா கொஞ்சம் இந்த மசாலா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லியை அப்படியே உள்ளே போட்டு கிளறணும். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு அந்த மசாலாவெல்லாம் வைக்கணும். நல்லா இட்லியோட வெள்ளை தெரியாமல் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி பண்ணால் நம்ம சட்னியே வைக்கவே தேவையில்லை. இதையே நம்ம அப்படியே சாப்பாடாக சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகள், எங்கள் குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்பவுமே சட்னியே வச்சு வச்சு போர் அடிச்சிருவோம் குழந்தைங்களுக்கு.
அது மாதிரி இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம், ஈஸியாகவும் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் வீட்டில் இருந்தால் போதும், நம்ம அதை வச்சே போட்டுக்கலாம். இதை இட்லி போடும் போது நம்ம சிம்மில் வச்சுக்கணும், அடுப்பை சிம்மில் வச்சே நல்லா அந்த இட்லியோடு அந்த மசாலா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலரிடணும். கிளறிட்டு ஃபைனலாக மல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை கார்னிஷ் பண்ணி மேலே போட்டேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மல்லி செடி போட்டால். நான் இன்றைக்கி ஆறு பேருக்கு தேவையான இட்லி வந்து பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குல்ல, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.